மணி ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வீடியோ 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அரீனியஸ் சமன்பாடு அதாவது வினைவேகத்தின் மீதான வெப்பத்தின் விளைவு நம்ம பார்க்க போறோம் பொதுவா ஒரு வினையில வெப்பம் அதிகரிச்சது அப்படினு கேட்டா அந்த வினையோட வினைவேகமும் அதிகரிக்கும் அப்படி நமக்கு தெரியும் வெப்பம் அதிகரிச்சனா வினை வந்து என்னது வினைபடு மூலக்கூறுகள் வேகமா மோதிக்கும் அப்ப வினைவேகம் வந்து அதிகரிக்கும் இருந்தாலும் ஒரு சில விதிவிலக்குகளும் இருக்கு என்ன அந்த விதிவிலக்கு அப்படினா அதாவது வினைவேக அதிகரிப்போட மதிப்பு வந்து வினைக்கு வினை மாறும் ஓகேவா எல்லா வினை ஒரே வேகத்துல நடக்க போறது இல்ல அந்த வினைவேக அதிகரிப்புங்கிறது மாறும் அப்ப பெரும்பாலான வினைகளுக்கு அதாவது 10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு வினைவேகம் தோராயமா 2 மடங்கு அதிகரிக்கும் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் அதிகமானா வினையோட வேகம் 2 பங்கா அதிகரிக்கும் அப்படினு சொல்றாங்க அப்ப பல வினைகள்ல பாத்தீங்க அப்படினா அறை வெப்பநிலையில நடக்காத சில பல வினைகள் கூட உயர் வெப்பநிலையில வந்து பாத்தீங்கன்னா நடக்கறதா நம்ம பாத்துறோம் எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படினா அறை வெப்பநிலையில ஹைட்ரஜன் மூலக்கூறும் ஆக்ஸிஜன் மூலக்கூறும் வினைபுரிஞ்சி நீரை தரது இல்ல ஏனா அங்க மின்பாய்ச்சல் பண்ணா மட்டும் தான் அங்க ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் வினைபுரியுது அப்ப பெரும்பாலான வினைகள்ல அந்த வினையோட வினைவேகம் மாறிலி k மதிப்பு e பவர் -ea / rt க்கு நேர்விகிதத்தில அமைமாறு வெப்பநிலையைப் பொறுத்து வினைவேகம் மாறுபடுது அப்படிங்கறது அரீனியஸ் கண்டுபிடிச்சாரு அப்ப பெரும்பாலான வினைகள்ல e பவர் -ea / rt என்னது அதாவது மோதல் காரணியோ க்கு நேர்விகிதத்தில அமைற மாதிரி வெப்பநிலையைப் பொறுத்து வினைவேகம் மாறுதுங்கறது அரீனியஸ் கண்டுபிடிச்சாரு சோ இதன் விளைவா உருவானது தான் வெப்பத்தின் விளைவுக்கான சமன்பாடு அதாவது அரீனியஸ் சமன்பாடு மேலும் அந்த தொடர்பு பாத்தீங்க அப்படினா வெச்சி அரீனியஸ் வந்து ஒரு சமன்பாட்டை உருவாக்குறாரு அந்த சமன்பாடு தான் பின்னாடி அரீனியஸ் சமன்பாடு அப்படினு அழைக்கப்பட்டுச்சு சோ அரீனியஸ் சமன்பாடு அப்படிங்கறது அந்த மோதல் வீதம் அதாவது மோதல் காரணிய ஒரு அதிர்வு காரணியோட தொடர்பு படுத்தி வினைவேக மாறிலி அரீனியஸ் உருவாக்குனாரு சோ இத தான் அதாவது k a into e power minus e by rt ங்கற அந்த சமன்பாடு இங்க aங்கிறது வந்து என்னன்னா ஒரு அதிர்வெண் காரணி aங்கிறது என்னது ஒரு அதிர்வெண் காரணி அரீனியஸ் சமன்பாட்டல அப்ப இந்த k a into e power minus e by rt ல aங்கிறது அதிர்வெண் காரணினா rங்கிறது என்னது வாயு மாறிலி eங்கிறது என்னது வினையோட கிளர்வுறு ஆற்றல் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்ப டி அப்படினா என்ன டி அப்படிங்கிறது இந்த வினையோட தனி வெப்பநிலை அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க இது கெல்வின்ல தான் நம்ம பார்க்கணும் அப்ப இங்க கே அப்படிங்கிறது என்னது வினைவேக மாறிலி வினைவேக மாறிலி அப்ப வினைவேக மாறிலி வந்து அந்த வினைவேக அதாவது மோதல் காரணியை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மாறுதுங்கறத கண்டுபிடிச்சார் இல்லையா அப்ப அந்த அதிர்வு காரணி ஏங்கிறது ஒரு வினாடியில வினைபடும் மூலக்கூறுகளுக்கு இடையே நிகழும் மோதல்களோட எண்ணிக்கையோட தொடர்புடையது அப்ப எத்தனை தடவை மோதிக்குது அப்படிங்கற அந்த எண்ணிக்கைக்கு தான் தொடர்புடையது இது வெப்பநிலையைப் பொறுத்து குறிப்பிடத்தகுந்த அளவு மாற்றம் அடைகிறதுனால இதனை நம்ம மாறிலியாவே வெச்சுக்கலாம் இது வெப்பத்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட சரி வெப்பத்தை பொறுத்து இது மாற்றம் அடையாது எது a மதிப்பு சோ அதனால இது மாறாம இருக்கிறதுனால aவும் வந்து ஒரு மாறிலியா வெச்சுக்கறோம் இது அரீனியஸ் கண்டுபிடிச்சதனால இது அரீனியஸ் மாறிலி இல்ல அரீனியஸ் அதிர்வின் காரணி அப்படின ரெண்டு விதமா சொல்லலாம் சோ அடுத்து ஏங்கிறது என்னது கிளர்வுறு ஆற்றல் ஏங்கிறது என்னது கிளர்வுறு ஆற்றல் இந்த கிளர்வுறு ஆற்றல் அப்படிங்கிறது என்னது ஒரு மூலக்கூறு மோதல்ல ஈடுபடும் போது பெற்றிருக்க வேண்டிய குறைந்தபட்ச ஆற்றல் அப்படி நம்ம பார்த்தோம் இத தான் அரீனியஸும் எடுத்துக்கறாரு அடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு அப்ப இந்த வெச்சு சமன்பாடு இந்த ஒன்னு ரெண்டு பக்கமும் அரீனியஸ் சமன்பாட்டை மடக்கை எடுக்கறாரு மடக்கை வந்து இயற்கை மடக்கை விதியின் அடிப்படையில் நேச்சுரல் லாகரிதம் பயன்படுத்தி எடுக்கறாங்க அப்ப k க்கு வந்து ln k இது வந்து என்னது ln a into e power minus e by rt னு வரும் அது log ln a into b ஃபார்முலால இருக்கனால ln a plus ln b ஃபார்முலால பிரிக்கிறோம் அப்ப ln a ln b ஃபார்முலால பிரிச்சோம்னா ln a ங்கற இது வந்து ln கேபிட்டல் a ln b ங்கிறது ln e power minus e by rt அப்ப அது ஒரு ஸ்டெப் விட்டுட்டாங்க சோ அதை பிரிச்சு டைரக்டா போட்டாங்க
இப்போ இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லான் இ பவர் எக்ஸ் என்னது எக்ஸ் அந்த ஃபார்முலா படி லாக் இ பவர் எக்ஸ்னு என்னது எக்ஸ் லாக் ஏ லாக் இப்போ சாரி எக்ஸ் லாக் இ லாக் இ மதிப்பு ஒன்று இது லாக் ஏ பவர் எக்ஸ்னு கூட அப்போ லான் இ பவர் எக்ஸ் அப்போ இங்கே என்னது எக்ஸுங்கிறது என்னது மைனஸ் ஏ பை ஆர்டின்னு வச்சுட்டா அப்போ அதை முன்னாடி கொண்டு வாங்க லான் இ மதிப்பு ஒன்று அப்போ நமக்கு என்ன வரும் லான் கே சீக்வல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆர்டி அப்படின்னு சமன்பாடு வரும் இப்போ இதில் லான் கே சீக்வல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆரை தனியாக எடுங்க இது மாறிலி ஒன் பை டி மாறிலி இந்த வெப்பம் வந்து வினைக்கு வினை மாறும் இல்லை அதப்போ இது மாறி அப்போ இது வந்து இஏ பை ஆறுங்கிறது என்னது ஒரு வினைக்கு மாறாத மதிப்பை பெற்று இருக்கும் அப்போ இதை மாறிலி தனியாக எடுக்கிறோம் அப்போ இந்த இஏ பை ஆறுங்கிறது தான் நமக்கு என்னது ஸ்லோப் அதாவது நேர்கோட்டு சமன்பாடான ஒய் சீக்வல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இல்லை எம்முங்கிற சாய்வுக்கான மதிப்பை கொடுக்கும் அப்போ ஒய் அச்சில் லான் கேவையும் எக்ஸ் அச்சில் நம்ம வந்து வெப்பநிலையை ஒன் பை டி எடுத்துக்கிறோம் அடுத்த எக்ஸ் அச்சில் அப்போ நமக்கு சாய்வு என்னது எதிர்குறியில் கிடைக்கும் மைனஸ் ஏ பை ஆறு தான் சாய்வோட மதிப்பாக கிடைக்கும் இங்கே சிங்கிறது என்னது மாறிலி இது வந்து லான் ஏ அப்போ இந்த மேற்கண்ட சமன்பாடு ஒய் சீக்வல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற நேர்கூட்டு சமன்பாட்டு வடிவில் இருக்கிறதுனால இங்கே லான் கேக்கும் அதாவது ஒய்ஹெச்சுக்கும் எக்ஸ்ஹெச்சில் இருக்கிற ஒன் பை டிக்கும் இடையில் வரைபடம் வரையும் போது அது ஒரு நேர்கோட்டை எதிர்குறி சாய்வில் மைனஸ் ஏ பை ஆரோட மதிப்பை கொடுக்குது சாய்வு மதிப்பாக ஸோ அப்போ வினைவேக மாறிலியோட மதிப்பு இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ கிளறு ஆற்றல் அடுத்தது வெப்பநிலை வாயு மாறிலி இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம வினைவேக மாறிலி மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அப்போ இங்கே இரண்டு வெப்பநிலைகளையும் இரண்டு வினைவேக மாறிலிகளையும் நம்ம எடுத்துக்குவோம் அப்போ தொடக்க வெப்பநிலை டி ஒன்றுனும் அப்போ வினைவேக மாறிலி கே ஒன்றுனும் வச்சுக்கிட்டோம்னா அப்போ இந்த சமன்பாடை ரெண்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா லான் கே ஒன் சீக்வல் டு லான் ஏ மைனஸ் இஏ பை ஆறுங்கிறது மாறிலி அதை அப்படியே வச்சுக்கோங்க டிங்கிறது மாறி அப்போ டி ஒன் இது சமன்பாடு மூணு அடுத்தது நமக்கு இரண்டு வெப்பநிலைகள் சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ இரண்டு வினைவேக மாறிலிகள் இருக்கும் அப்போ இறுதி வெப்பநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி சீக்வல்ட்டு புரியுதுங்களா இறுதி வெப்பநிலை என்னது டி சீக்வல்ட்டு டி டூ அப்போ வினைவேக மாறிலி கே சீக்வல்ட்டு கே டூவாக இருக்கும் அப்போ வினைவேக மாறிலிக்கான அறிநீர் சமன்பாடு என்னென்னா லான் கே டூ சீக்வல்ட்டு லான் ஏ மைனஸ் ஏ பை ஆர் டி டூ இப்போ இது சமன்பாடு நாலு இப்போ சமன்பாடு நாலு மூணில் கழிக்கிறத வச்சுக்கலாம் அப்புறம் என்ன கழிச்சோம்னா லான் கே மைனஸ் லான் கே ஒன் மைனஸ் இஏ பை ஆர்டி டூ ப்ளஸ் இஏ மைனஸ் இன்ட்டு இங்கே நம்ம கழிக்கும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் அப்போ இஏ பை ஆர்டி ஒன் அப்படிங்கிற சமன்பாடு வரும் இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது லான் கே மைனஸ் லான் கே ஒன் லாக் ஏ மைனஸ் லான் பி ஃபார்முலாவில் இருக்குது அதாவது லான் ஏ பை பி ஃபார்முலாவில் எழுதலாமா அப்போ லான் கே டூ பை கே ஒன் எழுதுங்க ஈக்குவல் டு இப்போ ப்ளஸ் இஏ பை ஆர் பொதுவாக எடுத்திங்கன்னா ஒன் பை டி ஒன் இங்கே ப்ளஸில் இருக்கும் அதை ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் ரெண்டாவது மைனஸ் ஒன் பை டி டூ அது ரெண்டாவது எழுதிக்கிறோம் இப்போ லானுக்கு இயற்கை மடக்கை லானுக்கு என்ன மதிப்பு அப்படின்னா ஒரு லான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு லான் அப்படின்னா 2.303 லாகுக்கு சமம் அப்போ அதை பொறுத்து எடுங்க 2.303 லாக் கே டூ பை கே ஒன் சிக்கல் டு ஏ பை ஆர் இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணால் டி டூ மைனஸ் டி ஒன் டிவைடட் பை டி ஒன் இன்ட்டு டி டூ அப்போ இருவேறு வெப்பநிலைகளில் நம்ம கே டூ பை கே ஒன்னுங்கிற வெவ்வேறு வினைவேக மாறிலிகளோட மதிப்புகளுக்கு நமக்கு மதிப்பு தெரிஞ்சிருந்ததுன்னா இதை வச்சு கிளறு ஆற்றல் ஈயை கண்டுபிடிக்கலாம் வாயு மாறிலி மதிப்பு நம்ம பிரதிட்டுக்கலாம் அப்போ லான் கே டூ மைனஸ் கே ஒன் சீக்வல் டு மைனஸ் ஏ பை ஆர்டி டூ ப்ளஸ் ஏ பை ஆர்டி ஒன் இதில் டி ஒன் டி டூ வெப்பநிலைகளில் வினைவேக மாறிலி மதிப்பு கே ஒன் கே டூ இந்த மதிப்புகள் இருக்கும் அந்த மதிப்புகள் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னால் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த மேற்கண்ட சமன்பாடை வச்சு அதாவது லான் கே டூ பை கே ஒன் சீக்வல் டு மைனஸ் ஏ பை 2.303 ஆர் டி டூ மைனஸ் டி ஒன் பை டி ஒன் இன்ட்டு டி டூங்கிற சமன்பாடை வச்சு கிளறு ஆற்றல் ஏ மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அப்போ கிளறு மதிப்பு சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இதை வச்சு ஒரு சமன்பாடு இப்போ ஒரு வினை பார்த்திங்கன்னா 400 கெல்வின் மற்றும் 200 கெல்வின் ஆகிய இரண்டு வெப்பநிலைகளில் நடக்குது வினைவேக மாறிலிகள் முறையே பார்த்திங்க அப்படின்னா அதையும் கொடுத்துட்டாங்க 0.04 0.02 வினாடி செகண்ட் இன்வர்ஸ்
அப்போ இதோட கிளர்வூர் ஆற்றல் கண்டுபிடிக்கணும். நமக்கு சமன்பாடு தெரியும், அதாவது லாக் கே டூ பை கே ஒன் சீக்வல் டு ப்ளஸ் ஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் பை டி ஒன் டி டூ தான். முன்ன மைனஸ்னு சொல்லியிருப்பேன், அது மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸு தான், இந்த இடத்துல ப்ளஸ்ஸு தான் வரும். அப்போ நமக்கு பிரதிடுங்க டி டூ என்னது, நானும் கெல்வின்லேயே கொடுத்ததுனால கெல்வினுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கே டூ வந்து எப்பயுமே பெரிய மதிப்பை கே டூன்னு வச்சிங்க, பெரிய வெப்பநிலை டி டூன்னு வச்சிங்க, இப்போ சிறிய வெப்பநிலை டி ஒன், சிறிய வினைவேக மாறிலி மதிப்பு கே ஒன். இதை பிரதிட்டிங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ, அப்போ இஏ தெரியாது, டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு வாயு மாறிலி எட்டு புள்ளி மூணு ஒன்று நாலு ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ், டி டூ நானூறு கெல்வின் இரநூறு கெல் மைனஸ் இரநூறு கெல்வின் டிவைடட் பை இரநூறு இன்ட்டு நானூறு, இதை கழிச்சிங்கன்னா இரநூறு பை எட்டாயிரம் வரும். அப்போ நம்ம ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா சார் ரெண்டாங்க எட்டு எண்பதாயிரம் வரும். எண்பதாயிரத்தை ரெண்டு நூ இரநூறு கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு ஒன் பை ஃபோர் ஹண்ட்ரட் வரும். இப்போ இங்கே கெல்வின் கெல்வின் இன்வெர்ஸ் கேன்சல் ஆயிரும், ஜூல் மோல் ஜூல் கெல்வின் இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு லாக் டூ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா லாக் டூ வரும். லாக் டூவோட மதிப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஒன் ஜீரோ, இதையும் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீயும் அடுத்து எட்டு புள்ளி மூணு ஒன்று நாலு நானூறு இதையெல்லாம் நம்ம பெருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு புள்ளி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு புள்ளி மூணுன்னு வரும். அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சு வச்சுங்க, இங்கே என்னது கெல்வின் கெல்வின் கேன்சல் ஆனால் ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஆன்சர் வரும். இப்போ இதை கிலோ ஜூலுக்கு மாத்திரதா இருந்தால் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனா இப்போ ரெண்டு புள்ளி மூணு ஜீரோ அஞ்சு கிலோ ஜூல் மோல் இன்வெர்ஸ் ஆன்சர் வரும். நமக்கு ஜூலில் நிறுத்தினால இதோட நிறுத்திங்க போதும். இதேமாரி இன்னொரு சம் எடுத்துக்காட்டு எட்டு இருக்குது. எடுத்துக்காட்டு எட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வினையோட வினைவேக மாறிலி கே வெப்பநிலையை பொறுத்து பின்வருமாறு அறிநிய சமன்பாட்டின்படி மாற்றமடையுதுங்கிறாங்க. லாக் கே ஈக்குவல் டு அதாவது கிராப் எடுத்தமில்ல அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதிங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் இல்லைன்னா லாக் கே ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் டூ இங்கே மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் பை ஒன் பை டி இருக்குது. அப்போ அந்த அதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஈஏங்கிறது கிளர்வூர் ஆற்றல் லாக் கே வெர்சஸ் ஒன் பை டிக்கு இடையில் வரைபடம் வரையும் போது மைனஸ் நானூறு கெல்வின் கிடைக்குது அந்த சாய் அதாவது ஈஏவோட சாய்வு மதிப்பு. அப்போ இது நேர்கோடு பெறப்படுகிறதுனா அதோடய கிளர்வூர் ஆற்றல் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ லாக் கே மைனஸ் லாக் ஏ மைனஸ் என்னது அதாவது ஈஏங்கிறது தானே கிளர்வூர் ஆற்றல், இது வந்து வரைபடம் வரையும் போது நமக்கு எதிர்குறியில் கிடைக்கும், அதாவது ஒரு நேர்கோடு கிடைக்கும், இந்த நேர்கோடுக்கான சாய்வு மதிப்பு நமக்கு என்ன அது எதிர்குறியில் இருக்கும், அந்த எதிர்குறி மதிப்பு தான் மைனஸ் ஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ இன்ட்டு ஆரோட மதிப்பு கொடுக்கும். அப்போ இங்கே ஈஏ மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்போ ஈஎஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியாது, இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ இது நேர்கோட்டு சமன்பாட்டின்படி இருக்குது. அப்போ சாய்வு மதிப்பு எம் வேணும். அப்போ சாய்வு எம்ங்கிறது எதுக்கு சமம், மைனஸ் ஏ பை டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆறு. அப்போ ஈஎஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆறு எம் அந்த பக்கம் போய் இஏ அந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆர் எம். அப்போ மைனஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ எட்டு புள்ளி மூணு ஒன்று நாலு, இது வந்து பார்த்திங்கன்னா சம்மில் நானூறுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இது நானூறு கிடையாது, அதாவது நாலாயிரம் இது. ஓகேங்களா, இது வந்து நாலாயிரம், இங்கே ஒரு ஜீரோ சேர்த்துங்க, மைனஸ் நாலாயிரம் கெல்வின். அப்போ இங்கே எம் மதிப்பு மைனஸ் நாலாயிரம் கொடுங்க. இதை எல்லாம் பெருக்குனிங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு வரும். அதை ரவுண்டப் பண்ணால் எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது. இப்போ லாக் எடுத்திங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீக்கும் எட்நூற்றி எட்டு புள்ளி மூணு ஒன்று நாலு நாலாயிரம் இந்த மூணுக்கு லாக் எடுத்து கூட்டி வரத்துக்கு ஆண்டி லாக் எடுத்திங்கன்னா எழுபத்தாறு அதாவது ஏழு புள்ளி ஆறு அஞ்சு எட்டுன்னு வரும். இந்த பத்தினடுக்கு நமக்கு ப்ளஸ் அதாவது ப்ளஸ் நாலு வரும். அப்போ ப்ளஸ் நாலுனால் நாலு டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா ஏழு 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 ஆறு அஞ்சு அது ஏழு புள்ளி ஆறுங்கிறது ஏழு ஆறு அஞ்சு எட்டு ஒம்பது புள்ளின்னு வரும். அப்போ நம்ம இது ஜூலில் இருக்குது, இப்போ கிலோ ஜூலுக்கு மாதிரி தான் பத்தினடுக்கு மைனஸ் மூணு மைனஸ் மூணுனா மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ எழுபத்தாறு புள்ளி அஞ்சு எட்டு ஒம்பது கிலோ ஜூல் மூல் இன்வெர்ஸ்னு வரும். இதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம் டவுட்டு கேளுங்கள், திரும்ப திரும்ப வீடியோ பாருங்கள், புக்கிலையும் படித்து பாருங்கள், கால்குலேஷன் போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.